சமூக வலைதளங்களில் டாக்ல இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் தளத்தில் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் நடிகர் ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்தியை பிரிய இருக்கிறதா தன்னோட எக்ஸ் தளத்தில் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து நேற்று நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு கொடுத்துருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் ஆர்த்தி வெளியிட்டிருக்க அறிக்கை வந்து பெரிய விவாதத்துக்கு உட்பட்டிருக்கு. அவங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எங்களோட திருமண வாழ்க்கை சார்ந்து சமூக வலைதளங்களில் வெளிவந்துட்டுருக்க அறிக்கையை பார்த்து நான் ரொம்ப கவலை அடைகிறேன். இந்த அறிக்கைங்கிறது முழுக்க முழுக்க என்னோட கவனத்துக்கு வராமலும் என்னோட ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி வெளியிட்ட அறிக்கைங்கிறது முழுக்க முழுக்க அவரோட சொந்த விருப்பத்தின் பேரில் வெளியிட்டது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ விவாதத்துக்கு உள்ளாகியிருக்கு. அண்ட் இப்போ இங்கே தான் ஒரு சந்தேகம் வரும். அதாவது திருமண உறவில் இருக்க ஒருத்தங்க, அது கணவன் மனைவி இருவரும் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தரோட கன்சென்ட் இல்லாமல் இன்னொருத்தர் எப்படி விவாகரத்து கோர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தோணலாம். அதாவது மியூச்சுவலாக டிவோர்ஸ் பெற முடியாதவங்க திருமண உறவில் இருக்கிறப்போ கணவன் மனைவியில் ஒருத்தங்க வந்து டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதற்கும் வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழிவகை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விவாகரத்தை ஒன் சைடட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒன் சைடட் டிவோர்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு மூன்று விஷயங்கள் வந்து அந்த டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுற நபர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து விவாகரத்து கொடுப்பாங்க. முதலாவதாக, டொமஸ்டிக் வேலன்ஸ் ஆக்ட் 2005 படி திருமண உறவில் இருக்க கணவனோ மனைவியோ, கணவன் தன்னோட மனைவிக்கோ இல்லை மனைவி தன்னோட கணவனுக்கோ ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ ஃபினான்ஷியலாகவோ அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மியூச்சுவல் கன்சென்ட் இல்லாமலேயே அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து விவாகரத்து கோரலாம். இரண்டாவதாக, திருமணம் தாண்டி இப்போது திருமண உறவில் இருக்காங்க, ஆனால் திருமணம் தாண்டினா ஒரு எக்ஸ்ட்ரா மெரைட்டல் அஃபேர்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் அவங்க வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணலாம். மூன்றாவதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம் முடிந்த ஒரு சில நாட்கள்லேயே கணவன் தன்னோட மனைவியை விட்டோ இல்லை மனைவி தன்னோட கணவனை விட்டோ எந்த காரணங்களும் சொல்லாமல் பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அந்த மொத்த குடும்பத்தையும் நிர்வகிக்கிற பொறுப்பு ஒருத்த தலையில் மட்டும் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து இந்த திருமணத்திலிருந்து விடுபடுறதுக்கு விவாகரத்து கோரலாம். இதை தவிர கணவன் மனைவியில் இருவரில் ஒருத்தங்க லெப்ரசி பேஷண்ட்டாக இருக்காங்க, இல்லை தீவிரமான தொற்று நோய்கள் அதாவது HIV போன்ற கொடுமையான நோய்களுக்கு ஆளாகி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்திலேயோ, மன வளர்ச்சி குன்றியவங்களா இருக்காங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்திலேயோ அவங்க வந்து ஒன் சைடட் டிவோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த ஒன் சைடட் டிவோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாங் டேர்ம் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பார்ட்னர்ஸ் வந்து மியூச்சுவலாக டிவோர்ஸ் கொடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நபர், மேலே சொன்ன அந்த மூன்று விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நபர் வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் முதலாவதாக அந்த ஆப்போனண்ட்டுக்கு வந்து கோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த ஆப்போனண்ட் விருப்பப்பட்டால் வந்து அந்த நோட்டீஸுக்கு வந்து ரிட்டன் ரிப்ளை பண்ணலாம். ஒருவேளை அவங்க வந்து மியூச்சுவலாக வந்து இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க, இல்லை வந்து அந்த நோட்டீஸுக்கு வந்து ரெஸ்பாண்டே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற அந்த நபருக்கு வந்து கோர்ட் வந்து விவாகரத்தை கொடுப்பாங்க. இல்லை அந்த நபர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அவங்க தரப்பு நியாயத்தை வந்து முறையிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு தரப்பினரையும் வந்து எவிடன்ஸோட கோர்ட்டில் ஆஜராக சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து இரண்டு தரப்பினரும் தங்களோட வக்கீலோட கோர்ட்டில் ஆஜராகிற மாதிரி இருக்கும். ரெண்டு தரப்புலையும் எவிடன்ஸ், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை வந்து முன்வைக்கிற மாதிரி இருக்கும், ஐ விட்னஸஸை முன்வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்களே வந்து இந்த கணவன் மனைவி ரெண்டு பேர்கிட்டையும் கவுன்சிலிங் போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து கவுன்சிலிங் போகிறாங்க, அதுக்கு பிறகும் இல்லை எங்களால் சேர்ந்தெடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபார்முலா வந்து டிவோர்ஸுக்கான ப்ரொசீஜரை வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ யார் வந்து ரொம்ப அஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு வந்து ப்ரூவ் ஆகுதோ, ஸோ அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வந்து கோர்ட் கொடுப்பாங்க.